வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, லூமினஸ் இன்டென்சிட்டி பார்த்தோம், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் பற்றி பார்க்க போகிறோம். பிளேன் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் மேட் at the intersection of two straight lines or intersection of two planes. Intersection of two straight lines அதாவது ரெண்டு லைன்ஸ்க்கு இடையில் உள்ள ஆங்கிள், இல்லை அப்படின்னா ரெண்டு பிளேனுக்கு, அதாவது இந்த பிளேனுக்கும் இந்த பிளேனுக்கும் இடையில் உள்ள ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். பிளேன் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா ரேடியன். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர்ஏடி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரேடியன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ரேடியன் இஸ் த ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் பை அன் ஆர்க் ஹூஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். எனி ரேடியஸ், அதாவது ஏதாவது ஒரு ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்டை நம்ம ஓன்னும் டினோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த ரேடியஸோட இந்த ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா 5 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில் ஒரு ரேடியல் லைன் நம்ம வரைஞ்சிக்கிறோம். இந்த பாயிண்ட்டை ஏ அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வரைகிறோம். அந்த ஆர்க் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கே ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த ஆர்க் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த பாயிண்ட்டை நம்ம பீன்னு நோட் பண்ணிக்கிறோம். அப்போது இந்த பீங்கிற பாயிண்ட்டை ஓங்கிற பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணுறோம். அப்போது ஒரு ஆங்கிள் நமக்கு என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆகும். அந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த டீட்டாங்கிற ஆங்கிளை தான் நம்ம ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் சப்டண்டர்ட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பை என் ஆர்க் ஹூஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போது இந்த ஆர்க் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா த லென்த் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்க்கு ஈக்குவலாக வந்து இருக்கணும். அப்போது இந்த ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த ஆர்க்கும், இந்த ஆர்க்கை நம்ம எஸ் அப்படின்னு சொல்கிறோம், இதுவும் நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 5 சென்டிமீட்டர். அந்த டைமிங்கில் ஏற்படக்கூடிய அந்த ஆங்கிளை தான் நம்ம ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எவ்வளோ டிகிரி ஆங்கிள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 57.29 டிகிரி ஆங்கிள் நமக்கு கிடைக்கும். அது நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, இப்போ பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பை ரேடியன் நமக்கு 180 டிகிரி அப்படின்னா, அப்போ 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைடட் பை இந்த பையை நம்ம டிவைடில் கொண்டுட்டு வந்துடுறோம். சரியா? ஈக்குவல் டு இப்போ 180 டிகிரி டிவைடட் பை இந்த பையோட வேல்யூ 3.14. இப்போ 3.14 180 டிகிரியை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 57.29 டிகிரி நமக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1 ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் 60 டிகிரி இன்டு ரேடியன். 60 டிகிரியை நம்ம ரேடியனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம 1 டிகிரி அப்படின்னா பை பை 180 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 60 டிகிரி அப்படிங்கும்போது பை டிவைடட் பை 180 இன்ட்டு 60ஆல் நம்ம என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 60ஐ இந்த 180ஆல் அடித்தோம் அப்படின்னா நமக்கு பை பை 3 ரேடியன் கிடைக்கும்.
அப்போ 1 டிகிரி அப்படிங்கும் போது பை பை 180 அப்போ 60 டிகிரி அப்படிங்கும் போது பை பை 3 ரேடியன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க கன்வெர்ட் பை பை 4 இன்டு டிகிரிஸ் இந்த பை பை 4 ரேடியனை நம்ம டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருந்தாங்க டிகிரியை ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரேடியனை டிகிரிக்கு வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்போ பை பை 4 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 45 டிகிரி அப்போ ஃபை பை 4 ரேடியன் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ டிகிரி கிடைக்குது 45 டிகிரி கிடைக்குது நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம பிளேன் ஆங்கிள் பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலிட் ஆங்கிள் பார்க்க போகிறோம் பிளேன் ஆங்கிள் அப்படின்னா ரெண்டு லைனுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம் இல்லை அப்படின்னா ரெண்டு பிளேனுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் சாலிட் ஆங்கிள் அப்படின்னா ஆங்கிள் ஃபார்ம்டு பை 3 ஆர் மோர் பிளேன்ஸ் இன்டர்செக்டிங் அட் எ காமன் பாயிண்ட் 3 இல்லை அப்படின்னா மோர் பிளேன்ஸ் இடையில் உள்ள அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த ஆங்கிளை தான் சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் 3 ஆர் மோர் பிளேன்ஸ்க்கு 3 இல்லை அப்படின்னா 3க்கு மேற்பட்ட தளங்களுக்கு இடையில் உள்ள அந்த ஆங்கிளை தான் சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் ஆங்கிள் ஃபார்ம்டு அட் த வெர்டெக்ஸ் ஆஃப் த கோன் இந்த ஆங்கிள் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கோன் பாயிண்டில் தான் என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆகுது இப்போ பாருங்கள் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த டயக்ராமில் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது இப்போது ஸ்பியர் ஷேப்பில் உள்ள ஒரு ஃப்ரூட் இல்லை அப்படின்னா ஒரு பாலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம் சரியா எடுத்துக்கிட்டு இதோட ஒரு பகுதியை நம்ம கோன் ஷேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கோன் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆகுது அந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்டிரேடியன் அப்படின்னு சொல்கிறோம் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள் இஸ் ஸ்டிரேடியன் சாலிட் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட் என்ன ஸ்டிரேடியன் இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் எஸ்ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுறோம் அடுத்து ஸ்டிரேடியனா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க த சாலிட் ஆங்கிள் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் சப்டெண்டர்ட் பை எ போர்ஷன் ஹூஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இப்போ நம்ம சாலிட் ஆங்கிள் வந்து கோனில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் சரியா இப்போது இந்த ஸ்பியரில் ஒரு கோன் ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இங்கே உருவாகக்கூடிய அந்த டீட்டாங்கிற ஆங்கிளை தான் நம்ம ஸ்டிரேடியன் அப்படின்னு சொல்கிறோம் சரியா இப்போ ஸ்டிரேடியன்னா என்ன அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லையா இந்த கோனில் இந்த சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லையா இந்த சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா இந்த ஸ்பியரோட ரேடியஸ் 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே ரேடியஸ் 1 மீட்டர் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கணும் 1 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கணும் இப்போ 1 ஸ்கொயர் அப்படின்னா 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும் இதுவே இங்கே ரேடியஸ் வந்து 2 மீட்டர் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா இங்கே 2 ஸ்கொயர்னு வரும் அப்போ 2 ஸ்கொயர் எவ்வளோ வரும் அப்படின்னா 4 மீட்டர் ஸ்கொயர் அதாவது இந்த சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இந்த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இருக்கு இல்லையா அதோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்தது டூ யூ நோ கொடுத்துருக்காங்க
1995 வரைக்கும் plane angle, solid angle இது ரெண்டும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி குவாண்டிட்டிஸாக இருந்துச்சு. அடுத்தது 1995ல தான் இது ரெண்டும் டிரைவ்டு குவாண்டிட்டிஸாக மாறுச்சு. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் பார்த்தோம். இதில் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மூணு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம் பிளேன் ஆங்கிள்க்கும் சாலிட் ஆங்கிள்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு. இப்போ பிளேன் ஆங்கிள்னா என்ன சொன்னோம், ரெண்டு லைன்ஸ் இல்லை அப்படின்னா பிளேன்ஸ்க்கு இடையில உள்ள ஆங்கிள். சாலிட் ஆங்கிள்னா த்ரீ ஆர் மோர் பிளேன்ஸ்க்கு இடையில உள்ள ஆங்கிளை தான் சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறோம். பிளேன் ஆங்கிளை டூ டைமென்ஷனல்னு சொல்கிறோம், சாலிட் ஆங்கிளை த்ரீ டைமென்ஷனல்னு சொல்கிறோம். ஏன்னா இது ரெண்டு பிளேன் ரெண்டு லைன்ஸுக்கு இடையில இருக்கிறதுனால, இது த்ரீ பிளேன்ஸுக்கு இடையில இருக்கிறதுனால. ஓகேவா? அடுத்தது பிளேன் ஆங்கிளோட யூனிட் வந்து ரேடியன், சாலிட் ஆங்கிளோட யூனிட் வந்து ஸ்டிரேடியன். இது ரெண்டும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு டூ மார்க் க்வெஸ்சனில் கேட்கலாம், சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிள் பார்த்தோம். இதில் நிறையா ஒன் வேர்ட்ஸ் இருக்கும், டூ மார்க்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் கிளாக்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.